தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, லூர்து தொலைக்காட்சி வழியாக இத்திருநிகழ்வில் பங்கெடுத்து ஜபிக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கனவின் புனிதரான தூய சூசியப்பருடைய வணக்க நாளை இன்று நாம் கொண்டாடுகிறோம். புனித சூசியப்பர் துன்பங்களில் ஆறுதலாகவும் துன்பங்களில் நமக்கு வலு சேர்க்கின்றவராகவும் நமது வேதனைகளில் பங்கேற்பாளராகவும் இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய எகிப்தினுடைய பயணம் என்பது அப்படிப்பட்ட உணர்வை இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்கிறது. இந்திய தேசம் முழுவதும் இருக்கிற புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை நாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது தூய சூசையப்பரும் புலம்பெயர்ந்த ஒரு தொழிலாளியாக இருக்கிறார். சொந்த மண்ணையும் மக்களையும் எல்லா விதமான ஆதாரங்களையும் துறந்து வேற்று இடத்திற்கும் வேற்று இனத்து மக்கள் மத்தியிலும் வாழ்வதற்காக அனுப்பப்பட்டவர் சூசையப்பர். எனவே இந்த நாளிலே இந்திய தேசம் முழுவதும் பல கோடி புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பட்டினி சாவினால் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். சொந்த இடத்திற்கு திரும்ப முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். சொந்த இடத்திற்கு சென்றாலும் கூட ஊரிலிருந்து விலக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எத்தனையோ இறப்புகளை இந்திய தேசம் சந்தித்திருக்கிறது. எனவே இந்த நாளில் புனித சூசியப்பருடைய வலுவான வல்லமைமிக்க பரிந்துரையால் பட்டியினாலும் பசியினாலும் துவண்டு போயிருக்கிற மக்களுக்கு இறைவன் உணவு கொடுக்கவும் உறைவிடங்களை ஏற்படுத்தி கொடுக்கவும் வாழ்வின் ஆதாரங்களை கிடைக்கச் செய்யவும் இத்திருப்பலி வழியாக ஜெபிக்க உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். இந்த திருப்பலியானது புனித சூசியப்பருடைய அன்பு பக்தர்கள் அனைவருடைய நலனுக்காகவும் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் அம்லோற்பவம் மேல்நிலை பள்ளி, அம்லோற்பவம் லூர்து அகாடமி, லூர்து தொலைக்காட்சி நிறுவனங்களுடைய வளர்ச்சிக்காகவும் நன்றியாகவும் பெங்களூரு பிரபு மார்டினா ரோஜர் புனித சூசியப்பருக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் இந்நாளிலே 31வது பிறந்த நாளை கொண்டாடும் எட்வின் வில்சன் என்னும் சகோதரரை அன்போடு வாழ்த்துகிறோம். அவருடைய நலனுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் அருள்ராஜ், ஜெனிஃபர், பின்னோலியா இவருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் கோலாஸ் நகர் அலெக்சிஸ் மேரி அலெக்சிஸ் நலனுக்காகவும் திமுத்தி தாரா இவருடைய பயணம் நல்ல முறையில் அமையவும் இவருடைய பேரப்பிள்ளைகள் இறை ஞானத்திலும் தெய்வ நம்பிக்கையிலும் வளரவும் வேளாங்கண்ணி என்னும் சகோதரி நலமோடு வீடு திரும்பியதற்கு புனித சூசியப்பருக்கும் புனித சவேரியாருக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் நெல்லித்தோப்பு சகாயமரி அறிவழகன் சகாய தீபா ரயான் மைக்கேல் ரேச்சல் ரீகன் அன்பழகன் சகாய வசந்தி ஆண்ட்ரோ ஆண்ட்ரியா சூசியப்பருக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் லூர்துநாதன் குழந்தைசாமி ஆண்மலை பாட்டிக்காகவும் பிரான்ஸ் நாட்டில் உள்ள போன்கர் சோஷியான் தேஷான் இவருடைய குடும்பத்தினுடைய நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் பிரான்ஸ் நாட்டில் உள்ள ஜான் பெர்க்மென் வர்ஜின் நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் பிரான்ஸ் நாட்டில் உள்ள ஒரேல் எமில் தெசிந்தா என்பவருக்கு புனித சூசியப்படி பரிந்துரையால் உடல் நலம் கிடைத்ததற்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் பிரான்ஸ் நாட்டில் உள்ள ரிபோ கலைமான் ரிபோ மரிய கொன்சிலி அசும்தா ரிபோ ப்ரூனோ சூசியப்பருக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் பிரான்ஸ் நாட்டில் உள்ள ஜெசிந்தா நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும்
போலந்து நாட்டில் உள்ள லாரன்ஸ் ஏஞ்சலின் இவருடைய மகன் எம்மானுவேல் ஜஸ்டின் ராஜ் இரண்டாவது பிறந்தநாளை கொண்டாடுகிறார். இந்த குழந்தையை அன்போடு வாழ்த்துகிறோம். இவருடைய நலனுக்காகவும் பெற்றோர்களுடைய கருத்துக்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். மரி அந்துவான் சகாயராஜ் அவர்களுக்கு நாளைய தினம் பிரான்ஸ் நாட்டில் நடைபெற இருக்கிற புற்றுநோய் அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடைபெற்று இறைவன் பூரண சுகத்தை இவருக்கு அருளுமாறும். ஆரோக்கியதாஸ் ரான்வியே ஆண்மிலை பாட்டிக்காகவும் இந்த நாளில் இருந்து அடக்கம் செய்யப்படுகிற அன்னுசாமி பெர்தன் ஆண்மிலை பாட்டிக்காகவும் அவருடைய குடும்பத்திலிருந்தவருடைய ஆண்மிலை பாட்டிக்காகவும் ரேச்சல் ஸ்வேதா என்னும் சகோதரி தனது 27வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இவரை அன்போடு வாழ்த்துகிறோம். இவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும் திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறவும் இத்திருப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தூய திருநிகழ்வை நாம் தகுதியோடு கொண்டாட நாம் அனைவருமே பாவிகள் என்பதை ஏற்று மனவருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செய்யலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கண்ணியான தூய மரியாவையும் வானதூத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக எல்லாம் வல்ல இறைவா சொல்லற்கரையும் அது பராமரிப்பினால் புனித யோசேப்பை உம் திருமகனின் புனிதமிக்க அன்னைக்கு கணவராக தேர்ந்தெடுக்க திருவுளமானீரே. பாதுகாவலராகையும் மண்ணில் அவரை வணங்கும் நாங்கள் அவரையே விண்ணக பரிந்துரையாளராக பெற்றிட தகுதி பெறுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாயென்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நிலைநாட்டுவேன். சாமுவேல் 2 வாசகம். அந்நாள்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல், உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோவில் கட்டவிருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன். அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
பதிலுரை பாடல் பல்லவி அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும் அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும் ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன் நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன் உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன் உமது உண்மை வானை போல் உறுதியானது பல்லவி அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும் நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன் என் ஊழி என் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்க செய்வேன் உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வேன் பல்லவி அவனது வழிபரபு என்றென்றும் நிலைத்திருக்கும் நீரே என் தந்தை என் இறைவன் என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான் அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன் அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் பல்லவி அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும் அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மத்தேயு எழுதிய தூயனச் செய்தியிலிருந்து வாசகம் மத்தேயின் அச்செய்தி 2 அதிகாரம் இறை வசனங்கள் 13 முதல் 15 முடிய அவர்கள் திரும்பி சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடி செல்லும் நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும் ஏனெனில் குழந்தையை ஏரோது கொள்வதற்காக தேடப்போகிறான் என்றார் யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார் ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார் இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே கனவின் புனிதரான சூசியப்பருடைய அன்பு பிள்ளைகளே உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன் நேற்றைய தினம் த ஹிந்து பத்திரிகையில் முதல் பக்கத்தில் முதல் செய்தியாக கொடுக்கப்பட்டது ஒடிசாவிலிருந்த ஒரு கிராமத்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை பற்றிய செய்தி முதல் பக்கத்தினுடைய முதல் செய்தி அதுதான் ஒடிசாவில் பலாங்கீர் என்ற மாவட்டம் அந்த மாவட்டத்தில் பீரி பல்லி என்ற ஒரு கிராமம் 3000 மக்களை கொண்ட ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் வெளியிலிருந்து வேலைக்கு சென்று திரும்பிய தொழிலாளர்கள் ஊருக்குள் செல்ல முடியாமல் தங்களை தாங்களே அவர்கள் தனிமைப்படுத்திக் கொள்கிறார்கள் செல்ஃப் குவாரண்டைன் என்று சொல்வோம் அதிலே ஒரு நபரை பற்றி அவர் குறிப்பிடுகின்ற பொழுது
கிஷோர் பெகாரா என்ற 31 வயது இளைஞர் மும்பையிலிருந்து தன்னுடைய சொந்த கிராமத்திற்காக 1300 கிலோமீட்டர் சைக்கிளில் வருகிறார். சைக்கிள் பயணம் செய்து எப்படியாவது என்னுடைய கிராமத்தை அடைய வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது சொல்கிறார்கள், நீங்கள் ஊருக்குள் வர முடியாது, உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் 14 நாட்களுக்கு என்று சொல்லி வெளியே துரத்தி விடுகிறார்கள். இவரை போலவே ஏராளமான பேர் அங்கிருக்கிறார்கள், 150 பேர். ஊருக்குள் செல்ல முடியாது, இவர்களுக்காக அரசு ஏற்படுத்தி கொடுத்த தனிமைப்படுத்தப்பட்ட இடமும் பாதுகாப்பான இடமும் கிடையாது. இவர்கள் என்ன செய்கிறார்கள், கால்வாய் இடையே சிறிய பகுதி இருக்கும், ரோடு பக்கத்து பார்த்துருப்பீங்க, கால்வாய் பகுதி, இந்த கால்வாய் சந்தில் 15-20 பேர் தனித்தனியாக உட்கார்ந்திருக்கிறார்கள். ஒரு மனிதர் ஒரு புதிதாக கட்டப்பட்ட ஒரு கழிவறைக்குள் அவர் தனிமையிலே அமர்ந்திருக்கிறார். ஒரு சிலர் பாழான கட்டடங்கள், ஊருக்கு வெளியே இருக்கிற கட்டடங்களிலே குடிசை பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உணவு கொண்டு வருகின்ற இவருடைய குடும்பத்தார் தூரத்தில் வைத்து விட்டு செல்கிறார்கள், அவளை எடுத்து சாப்பிடுகிறார்கள். பீர்பள்ளி கிராமத்தில் நடக்கிற ஒரு வேதனையான நிகழ்வு. இப்படி பல வேதனைகள் இந்த நாட்களில் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஊரடங்கு சட்டத்தை இந்திய தேசம் கொடுத்தவுடனே முதல் ஊரடங்கு தாக்குப்பிடித்தார்கள், 2வது 3வது என்று வருகின்ற பொழுது அவள் இருக்கின்ற கையிலிருந்த காசெல்லாம் காலியாகின்ற பொழுது பசியினுடைய கொடுமை, வேலை இல்லாத நிலை, இருப்பதற்கு இடம் கிடையாது, துரத்தி அடிக்கிறார்கள். இப்படி இவர்கள் ஓடுகின்ற பொழுது எப்படிப்பட்ட அகோரமான இறப்பு சம்பவங்களை சந்தித்திருக்கிறார்கள். இந்த மைக்ரன்ட் ஒர்க்கர்ஸ் லேபரர்ஸ் என்று சொல்லப்படுகிற புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் ஏறக்குறைய 100 கணக்கான பேர் வழியிலேயே மாண்டு போயிருக்கிறார்கள். உதாரணமாக குஜராத்திலிருந்து பீகாருக்கு வருகின்ற ரயிலில் வந்த ஒரு பெண்மணி முசாஃபர்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் செத்து கிடக்கிறார். செத்து கிடக்கின்ற பொழுது தன்னுடைய தாய் செத்துவிட்டாள் என்று கூட அறியாத ஒரு பச்சிளம் குழந்தை அந்த போர்வை இழுத்து விளையாடி கொண்டிருப்பது எல்லாருடைய கண்களிலும் கண்ணீரை வைத்திருக்கிறது. அம்மா செத்து கிடக்கிற, அந்த குழந்தைக்கு தெரியல, அம்மாவை போத்திருக்கிற போர்வை எடுத்து இது விளையாடி கொண்டிருக்கிறது. வைரலாக பரவிய ஒரு காட்சி. அதே முசாஃபர்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு தாயானவர் குழந்தை பசிப்பையால் துடித்து கொண்டிருக்கிறது. அப்பா என்ன செய்கிறார், ஓடி போய் எங்கேயாவது பால் வாங்கி வரலாம் என்று ஸ்டேஷனில் இறங்கி ஓடுகிறார். ஆனால் வருவதற்குள்ளாக அந்த குழந்தை தாயினுடைய மடியிலே செத்து மாண்டு கிடக்கிறது. ஒரு பெண்மணி டெல்லியிலிருந்து பீகாருக்கு திரும்பி கொண்டிருக்கிறார். 5 நாள் பயணத்தில் பட்டினி, அவர் கழிவறையில் செத்து கிடக்கிறார். இப்படி ஏராளமான நிகழ்வுகள் இந்த நாட்களில் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். 2011 எடுத்த புள்ளி விவர கணக்கின்படி, சென்சஸின் படி, ஏறக்குறைய 37% மக்கள், இந்திய தேசிய மக்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறது. மாநிலத்தை விட்டு மாநிலம் அல்லது மாநிலத்துக்குள்ளாகவே புலம்பெயர்ந்து சென்று வேலை தேடுகின்ற அவலம். இப்படிப்பட்ட கோடிக்கணக்கான மக்கள் புலம்பெயர்ந்து செல்கின்ற பொழுது இந்த அரசு இவர்களை கண்டுகவே இல்லை என்று சொல்கிறார்கள். இவர்களை கண்டுகொள்ளவே இல்லை, இவர்களை மனிதர்களாக கூட பார்க்கவில்லை, மக்களாக கூட பார்க்கவில்லை. ஏதோ நாங்கள் ஸ்பெஷல் ரயில் விடுகிறோம் என்று சொல்லி ஒரு 15-20 லட்சம் மக்கள் சென்றிருக்கிறார்கள். அங்கு ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட கோடிக்கணக்கில் மக்கள் மாண்டு கொண்டிருக்கின்ற பொழுது, வேதனையோடு இருக்கின்ற பொழுது, ஒரு சில லட்சத்தில் நாங்கள் ரயில் எல்லாம் ஏற்பாடு செய்து விட்டோம் என்று அரசு சொல்லி கொண்டிருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கூர்ந்து படிக்கின்ற பொழுது அதில் ஒரு ஆர்டிக்கல், ஒரு சரத்து உண்டு, ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி என்று சொல்வாங்க, ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி. இந்திய தேசத்தில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் வாழ்வதற்கான உரிமை உண்டு. மற்ற எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று சொல்லப்படுகிற அடிப்படை சட்டங்களையும் நாம் மறந்து போனாலும் ஒருவனுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டியது, அவன் இந்திய தேசத்தில் வாழ வேண்டுவது என்பது
அவனுக்கு கொடுக்கப்பட்ட அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட் என்று சொல்வோம். ஆனால் இன்று கோடிக்கணக்கான நமது மக்கள், நமது சகோதர சகோதரிகள் இந்திய தேசத்தில் வாழ்வதற்கு முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். சொந்த நாட்டிலே அகதிகளாக திரிந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்வாதாரங்களை இழந்து சென்றிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் இருப்பதையெல்லாம் விற்று சைக்கிள் வாங்கி கொண்டு சென்றாலும் வழியிலே பல்வேறு தொந்தரவுகளையும் சாவுகளையும் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். நடந்து போனவர்கள் ரயில்வே லைனிலே மாண்டு போனதையும், பயணம் செய்தவர்கள் விபத்திலே மாட்டி செத்து போனதையும் நாம் ஊடகங்கள் வழியாக அறிந்து கொண்டே இருக்கிறோம். இந்த நாளிலே புனித சூசையப்பரை நாம் வணக்க நாளாக கொண்டாடுகின்ற பொழுது சூசைப்பரை நான் யோசித்து பார்க்கிறேன். இவரும் ஒரு புலம்பெயர்ந்த தொழிலாளி, த மைக்ரன்ட் லேபர், சென்ட் ஜோசப் இஸ் எ மைக்ரன்ட் லேபர். அவரும் ஒரு புலம்பெயர்ந்த தொழிலாளி, சொந்த ஊர், சொந்த நாடு, சொந்த மக்கள் எல்லாவற்றையும் துறந்து எகிப்துக்கு ஓட வேண்டும் என்ற கட்டளையை உணர்ந்து அவர் ஓடுகிறார். இரவிலேயே புறப்பட்டு சென்றார் என்று என் அச்செய்தி நமக்கு சொல்கிறது. இரவிலேயே புறப்பட்டு சென்றார். அவருடைய பூர்வீகம் என்பது யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம். அவர் வாழ்ந்த பகுதி கலிலேயாவிலுள்ள நாசரேத்து பகுதி. ஆனால் தன்னுடைய சொந்த மண்ணையும் மக்களையும் விட்டு அவர் எகிப்துக்கு ஓட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. பெத்லகேமிலிருந்து எகிப்து என்பது இன்றைய காலகட்டத்தில் 690 கிலோமீட்டர் தூரம் உள்ள இடம். பெத்லகேமிலிருந்து எகிப்து 690 கிலோமீட்டர். அந்த எகிப்திலிருந்து நாசிரியத்துக்கு 892 கிலோமீட்டர் தூரம். இது நேரடியாக பயணம் செய்கின்ற பொழுது கிடைக்கிற தூர அளவு இது. ஆனால் இந்த சூசையும் அன்னை மரியாலும் பாலனாக இருக்கிற குழந்தையும் இந்த எகிப்துக்கு செல்கின்ற பொழுது அவர்கள் நேரடியாக எல்லாரும் பயணிக்கின்ற பாதையிலே செல்லவில்லை. உயிருக்கு பயந்து குழந்தை இயேசுவை காப்பாற்றுவதற்காக அவர்கள் மாற்று பாதையிலே பயணம் செய்கிறார்கள். எனவே எல்லாரும் பயணம் செய்கிற பாதை நன்றாக இருக்கும், பயணிப்பதற்கு எளிதாக இருக்கும், சுகமாக கூட இருக்கும். ஆனால் இவர்கள் கரடுமுரடான பாதைகளை, மறைவான இடங்களையெல்லாம் தேடி இவர்கள் சுற்றி சுற்றி வருகிறார்கள். நான் சொன்ன 690 கிலோமீட்டர் அல்ல, ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் பயணித்து இவர்கள் கடைசியாக எகிப்தினுடைய கெய்ரோ பகுதியிலே அடைந்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்கள், இந்த பயணம் என்பது இன்றைய மைக்ரன்ட் லேபரர்ஸோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இவர்கள் 1000 கிலோமீட்டருக்கு மேல் நடந்திருக்கிறார்கள். நம்முடைய இந்திய தேசத்தை சேர்ந்தவர்கள். அதே போலத்தான் நம்முடைய புனிதரான சூசையப்பரும் அன்னை மரியாலை தாங்கிக் கொண்டு இயேசுவை அழைத்து கொண்டு அவர்கள் 1000 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்திருக்கிறார்கள். இந்த பயணம் சுகமான பயணமா? இல்லவே இல்லை. இந்த பயணத்திலே மோசமான வெயில் அடித்திருக்கிறது. பகல் நேரம் முழுவதும் சுட்டெரிக்கின்ற வெயில், தாங்க முடியாத வெயிலுடைய அகோரம், இரவு நேரத்திலே தாங்க முடியாத குளிர். அந்த நாட்டினுடைய தட்பவெப்பநிலை அப்படிப்பட்டதுதான். உயர்ந்த மலைகள் இருக்கும், திடீரென கடலுக்கடியில் இருக்கிற தாழ்வான பகுதியில் இருக்கும். மிக மோசமான குளிரையும் கடுமையான வெயிலும் இந்த பயணமானது தொடர்கிறது. இவர்களுக்கு ஏதாவது ஆதாரம் இருந்ததா? கையிலே பணம் வைத்திருந்தார்களா? அல்லது மூட்டை முடிச்சுகளோடு சென்றார்களா? எதுவுமே கிடையாது. சாப்பிடுவதற்கு வழி கிடையாது, தாகத்தை தணித்துக் கொள்வதற்கு தண்ணீர் கிடையாது. நிராயுதபாணியாக வக்கற்றவர்களாக இந்த சூசையும் அன்னை மரியாலும் குழந்தை இயேசுவை சுமந்து கொண்டு எகிப்துக்கு பயணம் செல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பயணத்தை பார்க்கின்ற பொழுது இன்றைய இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுடைய அவலநிலை, இதை முன்னதாகவே சூசையப்பரும் மரியாலும் இவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். இந்த பயணத்திற்கு அடுத்து என்ன நேர்ந்திருக்கும்? ஒருவேளை அவருடைய காலகட்டத்தில் எகிப்தினுடைய வரலாற்றை படிக்கின்ற பொழுது அங்கு ஒரு சில யூத குடும்பங்கள் இருந்ததாக வரலாறு சொல்கிறது. இங்கு ஏரோத அரசன் ஆட்சி செய்கிறான், இங்கு கொடுங்கோல் ஆட்சி நடக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தப்பித்து ஓடியவர்கள் கூட ஒரு சில யூத குடும்பங்கள் ஆங்காங்கு இருக்கிறது. இந்த யூத குடும்பம் அல்லது சூசேப்பர் என்ற யூதர் இந்த இடத்திற்கு சென்றவுடனே அவர்கள் சொந்த தொழிலை,
மேற்கொண்டு தன்னுடைய ஆதாரங்களை தேடுகிறார். இந்த பயன் நேரத்தில் அவள் குறிப்பிடுகின்ற பொழுது 26 இடங்களிலே சூசையும் அன்னை மரியாளும் தங்கியதாக விவிலி அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். 26 இடங்களை தங்கி தங்கி சென்று கடைசியிலே ஆதாரத்தை தேடுகிறார்கள், உணவை தேடுகிறார்கள், இருப்பதற்கான இடத்தை தேடுகிறார்கள், தாகத்தை தணித்துக் கொள்வதற்கான தண்ணீரை தேடுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அவலமான ஒரு சூழல், வேதனையான ஒரு வாழ்க்கை நம்முடைய திரு குடும்பத்திற்கும் கிடைத்திருக்கிறது. அருமையானவர்களே, இன்று இந்திய தேசத்தை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது புனித சூசியப்பரை துன்பங்களில் ஆறுதல் அளிக்கிற தந்தையாக நாம் பார்க்கிறோம். காரணம், இந்த துன்பத்தினுடைய கொடூரமும் துன்பத்தினுடைய அகோரமும் துன்பத்தினுடைய உச்சக்கட்டமும் அவர் நன்கு அறிந்தவராக இருந்தார். துவண்டு போன ஒரு சூழல் இருந்தாலும், மாண்டு போற நிலைக்கு அவர் தள்ளப்பட்டாலும், அவர் கிடைத்த ஒரே ஒரு சக்தி, நான் சுமக்கிற இயேசு இந்த உலகத்தில் மெசியாவாக வந்திருக்கிறார், இவர் இந்த மெசியாவை நான் காப்பாற்றுவது என்னுடைய கடமை, இந்த குழந்தை பசியால் துவண்டு போகிறது, தாகத்தால் வறண்டு கிடக்கிறது, ஆனால் இந்த குழந்தை காப்பாற்றுவதுதான் இறை தந்தை எனக்கு கொடுத்த கட்டளை, அந்த குழந்தைக்காக அன்னை மரியாளுக்காக எது வேண்டுமானாலும் செய்வேன் என்று சூசியப்பர் முனைந்து செயல்பட்டிருக்கிறார். எனவே திட்டம், கடவுளை காப்பாற்ற வேண்டும், கடவுளுடைய மகனை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் சூசியப்பருடைய அற்புதமான சிந்தனையாக இருந்ததால் எல்லாவற்றையும் அவர் தாங்கிக் கொண்டு இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். எகிப்தில் ஏறக்குறைய 3.5 ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்ததாக வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். 3.5 ஆண்டுகள் வாழ்வு என்பது தெரியாத ஒரு இடத்துல, புரியாத கலாச்சாரம் கொண்ட மக்கள் மத்தியிலே, எந்த விதமான ஆதாரமும் ஒட்டுறவும் இல்லாத ஒரு இடத்துல 3.5 ஆண்டுகள் கடவுளுடைய திட்டமாக எடுத்துக்கொண்டு அவர் வாழ்ந்திருக்கிறார். இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளியாக இருக்கிற சூசையப்பர் எல்லாவற்றையும் கடவுளுடைய பார்வையில் பார்த்தார். கடவுள் எனக்கு ஆதாரமாக இருக்கிறார், கடவுள் எனக்கு ஆகாரத்தை கொடுப்பார், கடவுள் எனக்கு ஆறுதலை கொடுப்பார், இந்த சக்தி தான் அவரை வழி நடத்தியது. இந்த நாளிலே நாம் சிறப்பான விதத்தில் வேதனையோடும் பட்டினியோடும் கிடக்கிற நமது அன்பு பிள்ளைகளுக்காக, அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிப்போம். இந்திய தேசத்தில் எல்லாமே இருக்கிறது, வளமான சூழல் இருக்கிறது, கோடிக்கணக்கில் பணம் இருக்கிறது, ஆனால் இவர்களை நினைத்து பார்ப்பதற்கு நல்ல மனிதர்கள் குறைவாக மட்டும்தான் இருக்கிறார்கள். எனவே இந்த நாளிலே ஆண்டவருடைய மேலான கிருபையினாலும் கருணையினாலும் இந்த மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும், இவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், இவர்களுக்குரிய ஆதாரங்கள் கிடைக்க வேண்டும், இவர்கள் வாழ்வதற்கான உரிமையை இந்த தேசம் கொடுக்க வேண்டும் என்று புனித சூசைப்பர் வழியாக நாம் கடவுளிடம் கேட்போம். நிச்சயமாக இவர்களும் மனிதர்களாக உயர்வார்கள். பல்லவிமிக்க பரிந்துரையாளரான சூசைப்பர் இவர்களோடு இருந்து இவர்களை வழி நடத்துவார். ஆமென். அன்பான ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கனவின் புனிதரான சூசியப்பர் நீர் கொடுத்த கனவின் செய்தி வழியாக எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒன்றுமே இல்லாத அவல நிலையில் எகிப்தை நோக்கிய நீண்ட பயணம் மேற்கொண்டதை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். இந்த பயணம் முழுவதும் பல்வேறு கொடூரமான சூழ்நிலைகளை, வேதனைகளை, பசி பட்டினியை இவர்கள் சந்தித்திருந்தாலும் நீர்தாமே அவர்கள் கூடவே நடந்து அவர்களுக்கு எல்லாமாக இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்களுடைய உலகையும் இந்திய தேசத்தையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பல கோடி மக்கள் உண்பதற்கு ஒன்றுமில்லாமல், வாழ்வதற்கு ஆதாரங்களை இழந்தவர்களாக, வேலை வாய்ப்பு இல்லாதவர்களாக, நாளை எப்போது எப்படி விடியுமோ என்ற ஏக்கத்தோடு இருக்கிற நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகளை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துன்பங்களின் ஆறுதலாக இருக்கிற புனித சூசையப்பருடைய வல்லமிக்க பரிந்துரையாலும் வேண்டுதலாலும் இந்த உமது பிள்ளைகளுக்கு நிலையான வாழ்வும் நிரந்தரமான மகிழ்வும், ஒவ்வொரு நாளும் உண்பதற்கான உணவும் இருப்பதற்கான இருப்பிடமும் வேலை வாய்ப்பும் கொடுக்கப்பட்டு அவர்கள் மகிழ்ச்சியை அறுவடை செய்ய உதவி செய்தார்களும். இவைகளெல்லாம்
ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமுள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். தூயவரான தந்தையே, உமது புகழ்ச்சி பலியை செலுத்த வந்திருக்கும் நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இவ்வுலகில் தந்தையாக இருந்து உம்முறை திருமகனை பேணி காக்க நீர் தந்த புனித யோசேப்பின் மன்றாட்டினால் எம் பணிகளில் நாங்கள் ஊக்கம் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோ இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் வணக்க நாளில் தக்க புகழுரை சாற்றி மையத்தை போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூய ஆவினேளிட்டதால் அந்த அன்னை கருதரித்த உம்முடைய ஒரே திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் உண்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினே. கிறிஸ்து வழியாக உமது மாண்பை வானத்தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன்னடுங்குகின்றனர். பானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபியன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து
அக்களித்து முடிவின்றி பாடுவேதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கூழியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், உலகம் முழுவதும் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள், இந்திய தேசத்திலே புலம்பெயர்ந்து வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள், எல்லா திருநிலையினர் லூர்து தொலைக்காட்சி வழியாக இத்திருநிகழ்வில் பங்கெடுத்து ஜெபிக்கிற அன்பு குடும்பங்கள் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் திருப்பள்ளி நினைவு கூறப்படுகிற அனைத்து ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித அந்தோனியார், புனித பிரான்சிஸ் சவேரியார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளே மிமன்றாடுகிறோம். இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற உமது பெயர் திருவுளம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
பேசுவேன். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து வாழ்த்துவோம். இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. குழந்தையாக இருந்த பொழுதே கொடூரமான பயணத்தில் அவதிப்பட்டு பசி பட்டினியை உணர்ந்த தேவன் இவர் தருகின்ற விருந்துக்கு அழைக்கப்பட்ட அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளிவர நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடல் திருத்தம் நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். Thank you.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது மாண்புக்குரிய மறைநிகழ்வுகளை நிறைவேற்றுவதில் நேர்மையாளர் உமக்கு கீழ்ப்படிதில் உள்ளவருமான புனித யோசேப்பு பணிபுரிந்தார். உயிரளிக்கும் அருள் அடையாளங்களால் புதுப்பிக்க பெற்றுள்ள நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் உதவி பெற்று நீதியிலும் புனிதத்திலும் என்றும் உமக்கேன வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.